नहीं ना हम पाग पर टॉपिक है ना बीना यूनिट्स ऑफ मेजरमेंट्स इधर बच्चा ना मनी पाग पर हो अल ये रहा तो पाग पर बीना लेंथ मास कैपेसिटी अबे ये रहा द मून यो ये भी मेजर पढ़ने थे अबे इधर निकास हम पाग पर हो फर्स्ट ए लेंथ ऑफ इन्दो लेंथ ऑफ ये यूनिट ऐसी ना बीना तो यूनिट्स है ये भी मेजर पढ़ रहा है अबे ये रहा हमने पाग पर हो लेंथ ना हम ये भी सोला बीना किलोमीटर्स अबे इन सोला हेक्टोमीटर्स अबे इन सोला डेकामीटर्स मीटर्स डेसीमीटर सेंटीमीटर मिलीमीटर्स अबे इन सोले लेंथ इंदर हमारे यूनिट्स है ना मैंने पढ़ा बीना मेजर पढ़ा इधर उन्हें लेंथ मास अबे इधर अबे ना हम मेजर पढ़ा आप सुनिए बातें बीना किलोग्राम्स हेक्टोग्राम्स डेकाग्राम्स ग्राम्स डेसीग्राम्स सेंटीग्राम्स मिलीग्राम्स அப்படி சொல்லி மாஸ் அப்படிங்கறத நாம என்ன பண்ணோம் அப்படினா மெஷர் பண்ணலாம் நெக்ஸ்ட் கெபாசிட்டி கெபாசிட்டி அப்படிங்கறது கிலோலிட்டர்ஸ் ஹெக்டோலிட்டர்ஸ் டெகாலிட்டர்ஸ் லிட்டர்ஸ் டெசிலிட்டர்ஸ் சென்டிலிட்டர்ஸ் மில்லிலிட்டர்ஸ் அப்படி சொல்லி நாம கெபாசிட்டி அப்படிங்கறத மெஷர் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த 3 யூனிட்ஸை மெஷர் பண்ணனா எப்படி மெஷர் பண்ணோம் அப்படிங்கற மெஷர்மென்ட்ஸ் நாம கொடுத்துருக்காங்க மெஷர்மென்ட்ஸ் வந்து நாம என்ன பண்றோம் அப்படினா larger to smaller units first periya unit la irundhu chinna unit ku convert pandrom appadina appo nama enna pannalam appadina multiply panni edrom multiply panni edrom appadina appo easy ah nammala convert panna mudiyum eppa appadina larger unit la irundhu smaller unit ku convert pannumbodhu adhe vandu smaller unit la irundhu larger unit ku convert pandrom appadina appo enna panni edrom appadina divide panni edrom பயில பாருங்க அப்டினா இங்க நம்ம ரெண்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மெஷர்மென்ட் மட்டும் எடுத்துறோம் வந்துங்க கிலோமீட்டர்ஸ் அப்படின இருக்கு ஹெக்டோமீட்டர்ஸ் அப்படின இருக்கு இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின எடுத்துட்டோம் அப்டினா 10 ஹெக்டோமீட்டர் அப்படி சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இங்க எடுக்கும்போது ஹெக்டோமீட்டர் இருந்து டெகாமீட்டர் வரும்போது 10 அப்படிங்கறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இங்க பாருங்க அப்டினா டெகாமீட்டர்ஸ் இருந்து மீட்டர்ஸ் வரும்போது 10 இப்டே 10 10 என்ன ஆயிடுது அப்டினா மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டே இருக்கும் எது வரைக்கும் அப்டினா மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் நாம இங்க சொல்லி இருக்கோம் இந்த மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா ஸ்மாலர்ல இருந்து லார்ஜர் யூனிட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படினா 10 10 னா டிவைட் ஆயிட்டே போயிடும் 10 10 யூனிட்ஸா டிவைட் ஆயிட்டே இருக்கும் இப்ப நம்ம சாதாரணமா காமன் யூனிட்ஸ் நம்ம காமனா என்ன சொல்றோம் அப்படினா 1 கிலோமீட்டர் அப்படியே என்ன சொல்றோம் அப்படினா 1000 மீட்டர்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர்ஸ் அப்படின் சொல்லு. இப்ப கிலோமீட்டர் அப்படினா இங்க கிலோமீட்டர் அப்படினு இருக்கு. மீட்டர் அப்படிங்கறது இருக்கு பாருங்க. இங்க மீட்டர்னு இருக்கு. இல்லையா? இப்ப கிலோமீட்டர் மீட்டர் அப்படிங்கற ரெண்டையும் பாருங்க. இந்த ரெண்டுல இருந்து எது வந்து பெரிய மெஷர்மென்ட் அப்படினு சொல்லி பாருங்க. இப்ப கிலோமீட்டர் அப்படிங்கறதா மீட்டரை கண்டு பாக்கும்போது பெருசா இருக்கு. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா பெருசுல இருந்து சின்னதுக்கு போறோம். லார்ஜர்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு போறோம். இப்ப ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு போறது மல்டிப்ளை பண்ணி ஏறோம் அப்படினு சொல்லி பெங்க பாருங்க கிலோமீட்டர்ல இருந்து ஹெக்டோமீட்டர் போகும்போது 10 மல்டிப்ளை பண்றோம். இப்ப இங்க ஒரு 10 இருக்கு. அதுக்கு அப்புறம் ஹெக்டோமீட்டர்ல இருந்து டெகாமீட்டர் போகும்போது இங்க ஒரு 10 மல்டிப்ளை பண்றோம். டெகாமீட்டர்ல இருந்து மீட்டர் போகும்போது இங்க ஒரு 10 மல்டிப்ளை பண்றோம். இப்ப டோட்டலா மல்டிப்ளை பண்ணி பாருங்க அப்டினா 10 into 10 100 100 into 10 1000 அப்படி கிடைக்கும். அதனால தான் நாம என்ன சொல்றோம் அப்டினா 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம். 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர்ஸ் அப்படி சொல்லி சொல்றோம். இதெல்லாம் வந்து நாம என்ன சொல்றோம் அப்படினா ஜெனரலா சொல்ற விஷயம். சாதாரணமா நாம சொல்றதே இது மாதிரி சொல்றோம். அது வேற என்ன சொல்றோம் அப்படினா காமனா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்படி சொல்றோம். இதெல்லாம் நாம சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தை. 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்படி சொல்றோம். இப்ப மீட்டர்னா இங்க இருக்கு. சென்டிமீட்டர்ங்கறது இங்க இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா மீட்டர்ல இருந்து டெசிமீட்டர் வரும்போது 10 மல்டிப்ளை பண்றோம். அதே டெசிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் போறோம். சென்டிமீட்டர் போறது இதுல ஒரு 10 மல்டிப்ளை பண்றோம். 10 into 10 என்ன ஏறா அப்படினா 100 அப்படி சொல்லியிருக்கு. அப்ப அதனால நாம என்ன பண்றோம் அப்படினா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்படி சொல்லியிருக்கு. இப்ப இது மாதிரி தான் நாம காமனா வர யூனிட்ஸ் எல்லாமே நாம எழுதுவோம். இப்ப இதெல்லாம் எதுக்காக அப்படினா லார்ஜர்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்ஸ் போறது. அதுவே ஸ்மாலர்ல இருந்து லார்ஜர் யூனிட்ஸ் போறானு வந்துங்க. எல்லாமே நாம என்ன பண்ண ஏறுவோம் அப்படினா டிவைட் பண்ணி ஏறுவோம். இப்ப சாதாரணமா என்ன சொல்றேன்னு வந்துங்க 1 மில்லி லிட்டர் 1 மில்லி லிட்டர் அப்படி சொல்லி எடுத்துக்கோ அப்படினா நாம என்ன ஏறுவோம் அப்படினா 1 பை
thousand liters அப்படி சொல்லியிருக்கோம் 1 milliliter equal to 1 by 1000 liters அப்படி சொல்லியிருக்கோம் அதே நம்ம மாத்தி சொன்னோம் அப்படினா 1 liter equal to 1000 milliliter அப்படி சொல்லுவோம் இப்ப இங்க பாருங்க milliliter அப்படிங்கிறது இங்க இருக்கு milliliter இருந்து centiliter வரும் அதுக்கு அப்புறம் centiliter இருந்து deciliter வரும் deciliter இருந்து liter வரும் இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மூணு வாட்டி ஜம்ப் பண்ணிருக்கோம் இப்ப இங்க ஒரு 10 இருக்கு இங்க ஒரு 10 இருக்கு இங்க ஒரு 10 இருக்கு இப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1000 அப்படிங்கிறது வரும் 10 into 10 100 100 into 10 1000 அப்படிங்கிறது வரும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து மில்லி லிட்டர்ஸ் வந்து லிட்டர் வரும்போது 1000 ஆல டிவைட் பண்ணிருக்கோம் 1 மில்லிலிட்டர் ஈக்குவல் டு 1 பை 1000 லிட்டர்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் இது எப்ப அப்படின்னா ஸ்மாலர் இருந்து லார்ஜர் யூனிட் போகும்போது நாம என்ன பண்றோம் அப்படினா லார்ஜர் யூனிட்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்க்கு போனோம் அப்படினா எப்பயுமே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் ஸ்மாலர்ல இருந்து லார்ஜர் யூனிட்க்கு போனோம் அப்படினா அத டிவைட் பண்ணி எழுதுவோம் இப்ப இதுதான் வந்து நம்ம இத யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கற டாபிக்ல என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு அத எப்படி மெஷர் பண்றோம் அப்படிங்கற இத மட்டும் தெரிஞ்சுப்போம் இத பேஸ் பண்ணி நம்ம அடுத்த சம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம்